என்ன ஓட்டத்தை என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியலை அப்படின்றது இப்போ நிறைய பேருடைய பிரச்சனையாக இருக்குது. நம்முடைய என்ன ஓட்டத்திற்கு என்ன காரணம் அப்படின்னா, நம்ம உடலில் உள்ள ஐம்பூதங்களில் இருக்க காற்று அதிகமாச்சு அப்படின்னா காற்று என்ன பண்ணும், காற்றுனாலே மூமெண்ட், ஒரு விஷயம் வந்து சீக்கிரமாக மூவ் ஆகுது அப்படின்னா அதற்கு காரணம் காற்று. உங்கள் உடலில் அதிகமான அளவு காற்று இருந்தது அப்படின்னா என்ன ஓட்டம் ஓடிக்கிட்டே இருக்கும். இப்போ ஒரு புது வார்த்தை எல்லாரும் சொல்கிறாங்க, ஆங்ஸைட்டி, என்னோட ஆங்ஸைட்டி என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னா, நாம் அதிகமான காற்றை கண்ட்ரோல் பண்ணுறதன் மூலமாக ஆங்ஸைட்டியை கண்ட்ரோல் பண்ண முடியும், நம்முடைய என்ன ஓட்டங்களை கண்ட்ரோல் பண்ண முடியும். அவங்களுடைய மேஜர் சிம்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படுத்த உடனே தூக்கம் வராது, படுத்த உடனே சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கும். அது மாறுபடும் ஒவ்வொருத்தருக்கும். ஒருத்தருக்கு சிந்தனை ஒரு மணி நேரம் ஓடும், ஒரு சிலர் இரண்டு மணி நேரம், ஒரு சிலர் மூணு மணி நேரம், நாலு மணி நேரம் கூட, நைட்டு ஒரு மணிக்கு தான் தூக்கம் வருது, படுத்த உடனே சிந்தனை எங்கேயோ ஓடுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆங்ஸைட்டிக்கு ஒரு அற்புதமான முத்திரை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாயு முத்திரை. இது எப்படி பண்ணுறது, உங்களுடைய ரொம்ப சிம்பிள், உங்களுடைய ஆள்காட்டி விரலை மடக்கி கட்டை விரலை அடி ரேகையில் வச்சுக்கிறோம், கட்டை விரலை வச்சு ஆள்காட்டி விரலை நல்லா அழுத்திடுறோம், மீதி மூன்று விரல்கள் இப்படி நீட்டி வச்சுக்கிறோம். இந்த பொசிஷனில் நம்ம உட்கார்ந்தபடி மடியில் இரண்டு கைகளையும் வச்சு உள்ளங்கை மேல் நோக்கின பொசிஷனில் வச்சுருந்தோன்னா ஆங்ஸைட்டி இம்மீடியட்டாக கண்ட்ரோல் ஆகிறத நம்ம பார்க்கலாம். இரவில் தூக்கம் வரலையா, படுத்த உடனே படுத்திருக்க பொசிஷனில் கூட இந்த வாயு முத்திரை நீங்கள் தொடர்ச்சியாக செய்யலாம். எவ்வளோ நேரம் செய்யலாம் அப்படின்னா, தூக்கம் வரும் வரை முதல்ல ஒரு ரெண்டு மூணு நாள், தூக்கம் வர்றதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஆனாலும் நீங்கள் தொடர்ச்சியாக இந்த முத்திரை வந்து காலையில் 20 நிமிடம், இரவு 20 நிமிடம், அப்புறம் படுத்த உடனே, படுக்க சென்ற உடனே படுக்கையில் இந்த முத்திரை இப்படியே செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா வாயு முத்திரையார் ரொம்ப அருமையாக உங்களுடைய அந்த பரபரப்பு எண்ணம், ஆங்ஸைட்டி, மன ஓட்டம் ஓடுதலையா கண்ட்ரோலே இல்லாமல் இது எல்லாம் அற்புதமாக கண்ட்ரோல் ஆகும். சிம்பிள் ரெமடி செய்து பார்த்து உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள்.